वेलकम टू अवर चैनल। वीडियो कुल्ला पोर्ट को मुनारी नम चैनल सब्सक्राइब पने देंगा। ब्रेड स्लाइस எடுத்து வச்சுக்கலாம், அதோட ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடும். இதே ஸ்டெப்ல நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பிரெட்டையும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல அகலமான பாத்திரமா எடுத்துக்கலாம். நான் தட்டில போடுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமா உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வாட்டரியா இருக்கணும் மாவு. கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சில வேணும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங்காக மசாலா ரெடி பண்ணலாம். 3 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ண பொட்டேட்டோல கொஞ்சமா chili powder, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கோரியண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமா நற்பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டைகள்லாம் நம்ம பிரெட்டோட சைஸை பொறுத்து அளவுகளை குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோலை பிரெட்டில் வச்சுட்டு மைதா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டரை அந்த எட்ஜஸில் தடவி விட்டுருங்க. 4 பக்கமும் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸ் எல்லாம் எல்லா பிரெட்லேயும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். அடுத்து கோட்டிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதாவில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மால் பிரெட்டாக இருந்ததுனால எனக்கு மசாலா மீந்துடுச்சு, அதை நான் வந்து கட்லெட்டாக பண்ணுறேன். அதே மாதிரியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லாம் டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டு அப்புறம் கட்லெட் ரெண்டையுமே ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு காம்பினேஷனாக டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.